அனைவருக்கு வணக்கம். சட்டம் உங்களை தமக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார். மீண்டும் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள், நாளை நாட்கள் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மத்திய கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி காலை 5:30 அளவில் புயலாக தானா என பெயர் சூட்டப்பட்டு இந்த புயலுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அவ்வப்போது அறிவிக்கப்பட்டனர். தென்கிழக்கு 520 கிலோமீட்டர் தொலைவில் சாகர் தீவுக்கு மேற்கு வங்காளம், தெற்கு மற்றும் தென்கிழக்கு 600 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை வாக்கில் வடமேற்கு வங்கடல் பகுதியில் தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இது வடக்கு ஒடிசா மேற்கு வங்காள கடற்கரை பகுதியில் பூரி சாக தீவுக்கு இடையே தீவிர புயலாக அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இரவு முதல் அதிகாலை மற்றும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி காலை கரையை கடக்கும் என எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இந்த புயலின் காரணமாக காற்றின் வேகம் 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகம் வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டியிருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். இம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பொன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மலை மிதனாலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா குமரநெல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.